இன்னைக்கு நான் பார்த்த படம் காசி. அதாவது வந்து ஒரு இந்தியன் லவ்வர்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள். சொல்லுவாங்க ஒரு படம்னா வந்து இந்த கமர்ஷியல் ஃபேக்டர்லாம் இருக்கணும், இந்த லவ் இருக்கணும், கிளாமர் இருக்கணும், அப்போ தான் அந்த படம் ஓடும், இல்லாட்டி படம்லாம் ஓடாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளியராக ஒரு இந்தியா படமாக இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தை ஒரு கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த கிரிக்கெட் பிளேயர் அந்த கிரிக்கெட் விளையாண்டாலே நம்மலாம் ஆனால் உட்காந்து பார்ப்போம். அதெல்லாம் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு போர், அதை பல படங்களை பார்த்துருந்தாலும் அதை வந்து அண்டர் கிரவுண்டில் அதை வந்து கடலுக்கு கீழே அவங்க வந்து சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. எப்படின்னா ஒரு ஒரு விஷயமும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு செகண்ட்ஸ் ஒரு சீன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இருக்கிற ஒரு ஒரு முடி நட்டு நின்றோம். அவ்வளோ ஒரு இந்தியன் லவருக்கு இந்த படத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வந்து ராணா, அவர் ஃபுல்லாக அப்படி பல்காக ஒரு மாஸ் ஹீரோலாம் இல்லாமல் ஒரு ரியல் இந்தியன் ஒரு நேவி போலீஸாக இருந்தால் எப்படி இருப்பார்ன்றதை அவ்வளோ அழகாக போட்டிட் பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர் மூலிமா. அடுத்து அந்த இந்தியன் கேப்டனாக வந்து ஒரு ஷிப்பில் ஒருத்தர் அவர் ஆகட்டும், அப்புறம் நாசர் சார் ஆகட்டும், இந்த மாதிரி பலர் வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ரியல் போலீஸ் ஆஃபீஸராகவே வாழ்ந்துருந்துருப்பாங்க. டாப்ஸி பண்ணும், டாப்ஸி வந்து இந்த படத்தில் ஹீரோனெலாம் வந்துருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன ரோலாக அங்கங்கே வந்துட்டு போயிருப்பாங்க. நம்ம நினைப்போம் டாப்ஸி வந்து டாப்ஸிக்கு ராணாக்கும் லவ் வரப்போது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க ரீசெண்டாக அவங்க ரோல் சும்மா வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த படம் முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எந்துவாக இருக்கும். முக்கியமாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு படம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஜவ்வாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நுணுக்கமாக சூப்பராக போயிட்டு இருந்திருக்கும். உண்மையாக சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த எந்த ஒரு கிளாமர் சாங்கும் இல்லாமல் இந்த டைலாக்ஸ் இல்லாமல் மாஸ் ஃபைட் இல்லாமல் லவ் இல்லாமல் ஒரு படம்னா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு மாஸ் என்டர்டெயினாக இருக்கணும்னா அதெல்லாம் இருக்காது, அதே மாதிரி ஃபுல் காமெடியாக இருக்கணும் அதெல்லாம் இருக்காது. ஒரு சீரியஸான ஒரு இந்தியன் படமாக இந்த படம் இருக்கும். நான் பார்த்தேன், நீங்களும் பார்க்கணுன்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும். இந்த படத்துக்கு ஒரே ஒரு ரீசன் போய் ஏன் பார்க்கணுன்னா, நீ உண்மையான ஒரு தமிழனா, உண்மையான ஒரு இந்தியனா, இந்த படத்தை போய் கண்டிப்பாக ஒரு படம் தியேட்டரில் பார்த்துணும். அதுதான் அந்த ஒரே ஒரு ரீசன் இந்தியன்னா போய் இந்த படத்தை பார்த்தணும், அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தேன் நீங்கள் பார்க்கணும்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும் சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த படத்தோட லிங்க்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் போட்டிருப்போம். சைடில் வந்து லைக் பட்டன் இருக்கும், பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கமெண்ட் கீழே இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.